ஹாய் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸ்ல பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 to 10 degree வரைக்கும் எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப் பற்றின அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை கார்பரேஷன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஒரு 4 ஜோனுக்கு வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன ஜாப்புக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப்பர்ஸ், பேட்டரி ஆட்டோ டிரைவர், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், லோ வெஹிக்கிள் டிரைவர், ஃபில்டர், மெக்கானிக் அப்படின்ட்டு நிறைய விதமான பதவிகளுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓவராலாக வந்து ஒரு 5000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு ஜாப் வந்து நிறைய இருக்கிறதுனால, ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியாக சேலரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாப் ரேட்டடாக உங்களுக்கு வேரி ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ரீசனபிளாக ஒரு சேலரி தான் இருக்கும் ஜாப்பை பேஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. 8th to 10th degree வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமோ எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இந்த ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து நான் இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து தெளிவாகவே பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது, சரிங்களா, இன்டர்வியூ டைமு, அதோடய ப்ளேஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை அதோடய ஜெராக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 or 5 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலிடான ஒரு டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் ஜாப்புக்கு மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் டிரைவர் ஜாப்புக்கு போகல, ரிமைனிங் ஜாப்புக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல்ஸ், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்டர்வியூ நடக்கக்கூடிய அந்த பிளேஸ் ஆஃப் இடத்துக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 ஜோனில் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 4 ஜோனுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, சென்னை மாநகராட்சி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான அந்த காண்டாக்ட் ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணுறது மூலமாக, ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து கிடச்சிரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் மூலமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.